السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله وين நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள், ஏகப்பட்ட விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா அல்லாஹுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லா இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அல்லாஹத்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் இன்ஷால்லா. அதுவும் அல்லாஹிற்கு பிடித்த மாதமாக இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்தின் பறக்கத்தால் கூட அல்லாஹத்தில் நமக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரலாம். இன்னும் நம்மளுடைய கவலைகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷால்லா. உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷால்லா. இன்னைக்கு நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தேவையுடையவங்களாக இருப்போம். நம்மளில் நிறைய பேருக்கு நிறைய வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை, ஒரு சிலருக்கு தொழிலில் வியாபாரத்தில் வருமானத்தில் நமக்கு பறக்கத் வேணும்னு ஒரு சில சகோதரிகள் சகோதரர்கள் துவா செய்யுங்கன்னு சொல்றீங்க. ஒரு சிலர் வீடு குடி போகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி, ஒரு சிலர் வந்து சொந்த வீடு வாங்கணும், இன்னும் ஒரு சிலர் கடுமையான நோயிலிருந்து அல்லாஹ்ட்ட நாம் பாதுகாப்பு வேண்டணும், இன்னும் உடல் ஷிஃபாவுக்காக துவா செய்யுங்க, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து திருமணத்தை, இன்னும் குழந்தை பாக்கியம், இப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு இன்னும் இதை தவிர வேறு தேவைகள் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகளும் இருக்கலாம். அப்படிப்பட்ட மீள முடியாத துயரத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இன்ஷால்லா இந்த ஒரு திக்ர நீங்கள் ஓதினீங்க அப்படின்னா அல்லாஹால நமக்கு அதிகமான பலன்களையும் இன்னும் நம்மளுடைய கஷ்டங்களையும் போக்கேறல்வான். இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம் தான் இன்ஷால்லா. அதுவும் அல்லாஹால ஒரு நபிக்கு அவங்களுடைய கவலையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அவங்களை பாதுகாத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹால நம்முடைய கஷ்டங்களையும் இன்ஷால்லா விரைவிலே போக்குவான். அப்படிப்பட்ட சிறப்பான மாதத்தில் தான் இன்ஷால்லா நம்ம இருக்கோம். அதுவும் திருக்குர்ஆனினுடைய வசனத்தை நம்ம திக்ராக ஓதும்போது, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஓதும்போது கண்டிப்பாக அல்லாஹால நிச்சயம் அதற்கான பலனை கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த திருக்குர்ஆனினுடைய வசனம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சூரத்துல் யூசுஃப், அதாவது யூசுஃப் சூரால 86வது வசனமாக இந்த ஒரு திக்ர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சுபஹானல்லாஹ். இந்த ஒரு திக்ர் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் சுபஹானல்லாஹ். இது ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தை தான். நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு இலகுவான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திக்ரனே சொல்லலாம். இந்த ஆயத்து நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவலை நீக்கப்பட்ட ஒரு துவா தான் இந்த துவா. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய தகப்பனார் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடைந்த கவலையை நம்மளால் சொல்லியே நமக்கு வந்து இதாகாது. ஏன்னா அவங்களுடைய வரலாறு நீங்கள் தமிழ் தர்ஜுமா குரானில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவலைக்கும் நம்மளுடைய கவலைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கும். அதுவும் அல்லாஹால அவங்களுடைய அப்படிப்பட்ட கவலையே அல்லாஹால அந்த நபிக்கு போக்கிட்டான் இந்த ஒரு துவாவின் மூலம். இதனுடைய பொருளே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சஞ்சலங்களையும் கவலையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திக்ரனுடைய, இந்த ஒரு ஆயத்தினுடைய பொருள். இந்த அற்புதமான வசனத்தை ஓதி நம்மளுடைய கவலைகளை கஷ்டங்களை நினச்சி அல்லாஹ்கிட்ட முறையிட்டோம் அப்படின்னா, அதுவும் இந்த ஒரு திக்ரை நம்ம எந்த முறையில் எப்போ ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்கிட்ட நம்ம இறைஞ்சி இன்னும் மன்றாடி நம்மளுக்கு அழுது நம்மள்கிட்ட பிடிவாதமாக 100 முறை இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் ஓதி துவா செய்ய
பார்த்தீங்க, கண்டிப்பாக இதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கவலைகளையும் நம்மை விட்டு கஷ்டங்களையும் போக்கிடுவான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு திக்ராக இந்த திக்ர இருக்குது. நம்மள நிறைய பேர் இன்றைக்கி வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். மன நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட மன நிம்மதியை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்து தான் இந்த ஆயத்து. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண் பார்வை இல்லாதவங்க, அவங்க கஷ்டத்தையே அல்லாஹால லேசாக்கிட்டான். அவங்க கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. தாங்க முடியாத நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இன்னும் நம்மளால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இருக்கிறவங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் எப்போ ஓதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த நேரம் லுஹாவுடைய நேரம். அதாவது லுஹாவுடைய நேரம் அப்படிங்கிறப்ப நமக்கு 9:30 to 10 ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ். கரெக்டாக சொல்லணும்னா 10 நமக்கு 11 வரைக்கும் இதற்கான கால நேரங்கள் இருக்குது. லுஹாவுடைய தொழுகை நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். லுஹாவுடைய தொழுகைனா என்ன, அதன் எத்தனை ரக்காயத்து, எல்லா தெளிவுகளும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். லுஹா தொழுகை நேரமும் அதுதான். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 2 or 4 லுஹாவுடைய நஃபில் தொழுகிறேன்னு நீயத்தை வச்சு தொழுதுட்டு அதே இருப்பில் இந்த ஒரு திக்ரை 100 ஓதி இன்ஷால்லா அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை அல்லாஹாலாவிடத்தில் நிறைவேற்றி தர முடியும். இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் அல்லாஹ்விடத்துலேருந்து போக்கிட முடியும் இன்ஷால்லா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் பலன் தரும். ஏன்னா லுஹாவுடைய நேரங்கிறது ஒரு சிறந்த நேரமாக இருக்குது. இல்லை எனக்கு அந்த நேரம் வந்து இன்ஷால்லா எனக்கு வந்து தவறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மஹரீபுடைய நேரத்திற்கு பிறகு இன்ஷால்லா இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுங்க. மஹரிபுக்கு பிறகு ஓதினாலும் அசருக்கு பிறகு ஓதினாலும் ரொம்பவே சிறப்பு இன்ஷால்லா. இப்படிப்பட்ட பக்தருடைய நேரங்களில் இந்த ஒரு திக்ரை நீங்கள் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்தில் நேராக அல்லாஹு அக்பர்னு சஜிதாவில் உங்களுடைய துவாக்களை கேளுங்க. ஏன்னா இங்கே நம்மளில் நிறைய பேர் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படுறோம். அதுவும் முக்கியமாக கடன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடியும் நம்மளை தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இங்கே இந்த உலகத்தில் இந்த துன்யாவில் பாதி நபர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடன் கொண்டு ரொம்ப வேதனையும் துக்கத்தோடும் இருந்துகிட்ருக்காங்க. அந்த கடனையெல்லாம் நம்ம எப்படி அடைப்பேன் அப்படின்னு நம்மளில் நிறைய பேர் சொல்லி ஒவ்வொரு நாளுமே தூக்கத்தை இழந்து நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் இதுக்காக பல திக்ருகள், துவாக்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிட்ருப்பாங்க. நமக்கு ஒரு முஃமீன்களாகிய நமக்கு சந்தோஷமும் இருக்கணும், வேதனையும் சம அளவு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை இன்னும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் நான் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள், நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் இந்த ஒரு திக்ரின் மூலம் அல்லாஹால நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் கண்ணீரையும் துடைக்கிறான் சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இந்த திக்ரை நம்ம இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பை முன்னிட்டு இந்த மாதத்தின் பரக்கத்தால், யா அல்லாஹ் உனக்கு இந்த மாதம் ரொம்ப பிடித்த மாதம், இந்த மாதத்தின் பரக்கத்தால், இந்த ஒரு திருக்குர்ஆனினுடைய வசனத்தின் பரக்கத்தால் எனக்கு இந்த தேவையை நீ நிறைவேற்றி கூட என்னுடைய கவலை கஷ்டங்களை நீ போக்கிவிடு ரஹ்மானே. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி பிடிவாதமாக கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹாலா அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு பலனை நமக்கு தரும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப இலகுவான ஒரு திக்ரு தான். இன்னமா அஷ்கோ பஸ்ஸி வஹுசுனி இலல்லா. ரொம்ப இலகுவானது இன்ஷால்லா. நீங்கள் தமிழில் பார்த்து ஓத முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அதுவும் இந்த மாதத்தில் இந்த திக்ரை நீங்கள் வாய்ப்பு விட்டுறாதீங்க. அவ்வளவு அருமையான திக்ருனே சொல்லலாம் இன்ஷால்லா. நிறைய பேர் பலன் கண்ட ஒரு திக்ருனே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த இலகுவான ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த திக்ரை நாமளும் ஓதி பலனடையணும். அதுவும் இந்த மாதத்தில் நம்ம பலனடையும் போது அல்லாஹால நிறைய பலன்களை நமக்கு தரோம். இன்னும் நிறைய கஷ்டங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறோம், நிறைய தீங்குலேருந்து நம்மளை பாதுகாக்கிறோம், இன்னும் நன்மையான விஷயம் நம்மளுக்கு வந்து பங்களிக்கிறான் சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபிக்கு அல்லாஹாலா அவங்களுடைய கஷ்டங்களை கவலைகளை போக்கி அல்லாஹாலா ஒரு நல்ல ஒரு கஷ்டத்தை நீக்கி கண்ணீரை துடைக்கக்கூடிய இந்த திக்ரை நாமளும் இன்ஷால்லா நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து இன்ஷால்லா அதிகமாக முழு மனசோட ஈமானோட உறுதியோட நிச்சயம் அல்லாஹாலா என்னுடைய கஷ்டத்தையும் ஒரு நாள் தீக்குவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு நீயத்து வச்சு இன்ஷால்லா இந்த திக்ரை நீங்கள் தொடர்ந்து வளமையாக இந்த துல்ஹஜ் மாதம் முடிய
முடியும் வரை நீங்கள் ஓர்மையோடு கண்டிப்பாக நீங்கள் ஓதிட்டே வாங்க. அல்லாஹாலா நிச்சயம் நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளாட்டியும், அல்லாஹாலா நீயத்து வச்சு இத்தனை நாட்கள்னு ஓதி முடிக்கிறதுக்குள்ளாட்டியும் அல்லாஹாலா நமக்கு ஒரு நல்ல பலனையும் இன்னும் நம்மளுடைய கஷ்டங்களையும் லேசாக்கிடுவோம் சுபஹானல்லாஹ். இது பலரும் பலன் கண்ட ஒரு திக்ர இன்ஷாலா. இந்த திக்ர நாமளும் இந்த மாதத்தில் அதிகமாக ஓதி பலனடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த ஒரு திக்ரின் மூலம் அல்லாஹாலா நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய கவலைகளை போக்கி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வானாக. ஆமீன். நமக்கு நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ கஷ்டங்களையும் எவ்வளையோ கவலைகளையும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பலனளிச்சிச்சு அப்படின்னா நமக்கு அந்த நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷால்லா. நன்மையை நீயத்து வச்சு இன்ஷால்லா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல நல்ல அமல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.